हेलो फ्रेंड्स वेलकम टू ज़नस रेसिपीज இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கக்கூடிய செட்டிநாடு சிக்கன் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நம்ம எப்பவுமே ஒரே மாதிரி சிக்கன்ல கிரேவியோ அல்லது குழம்போ சிக்கன் 65 ஓ செஞ்சு சாப்பிட்டாலும் இந்த செட்டிநாடு சிக்கன் ஃப்ரைக்குன்னு ஒரு தனி டேஸ்டே இருக்குது. அது வீட்லயே வறுத்து அரைச்சு செஞ்சிருக்கோம். இத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜனாஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கலாம். அதாவது மல்லி விதைகள் இருக்கு இல்லையா, அதை வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே இந்த அளவு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ சிக்கனுக்கு உண்டான அளவு. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், கூடவே கொஞ்சமாக கல்பாசி பூவும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி ட்ரையாக வறுத்துக்க போகிறோம். இதில் ஆயில் எதுவும் சேர்த்துறாமல் நல்லா ஒரு வாட்டி ட்ரையாகவே வறுத்துக்கணும். இதோடைய கலர் எல்லாமே லைட்டாக சேஞ்ச் ஆகி வரும், அது வரைக்கும் வறுத்துக்கலாம். அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் டு ஹையில் வச்சுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 7-8 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வறுபட்டுருச்சு. இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். இது நம்மளுக்கு இப்போ தேவைப்படாது. இப்போது மறுபடியும் இதே கடாயை ஹீட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிடலாம். ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. இந்த சமயத்தில் 2 பச்சை மிளகாவை நல்ல குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போது இது கூடவே ஒரு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் நான் நல்லா உரித்து வச்சுருக்கேன், நல்ல குட்டி குட்டியாக இருக்கிறதா தேர்ந்தெடுத்துக்கணும். இப்போ உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த செட்டிநாடு சிக்கனுக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு, அது சேர்த்தா மட்டும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு நல்ல கலர் செவந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போது இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சியும் பூண்டும் நல்லா இடித்து தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரில் அரைச்சி நீங்கள் பேஸ்ட்டாக சேர்க்கறதுக்கு இந்த மாதிரி தட்டி வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சில ரெசிபீஸ்க்கு நல்லா பேஸ்ட்டாக போட்டுக்கலாம், சில ரெசிபீஸ்க்கு இந்த மாதிரி தட்டி போடும்போது அதோடைய சுவையே தனி சுவையாக தான் இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போயிடுச்சு. போனதுக்கப்புறமா நம்ம 1/2 கிலோ சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கோம், நல்லா எலும்பும் கறியுமாக இருக்குது, அதை சேர்த்துடலாம். இப்போ நான் சொன்ன அளவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ சிக்கனுக்கு தகுந்த அளவுகள் தான். இப்போ சிக்கனை சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி வதக்கிடலாம். அந்த ஆயிலே சிக்கன் படுற மாதிரி நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுறணும். ஓரளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் போட்டுடலாம். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு சிக்கனை நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுறணும். தண்ணி எதுவுமே சேர்த்துடக்கூடாது, சிக்கன்லேயே நிறைய தண்ணி விடும். அதனால் அந்த தண்ணியிலே இது ஒரு 50% வேக வச்சு வச்சுக்கணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது சிக்கன் வேகிறதுக்குள்ளே நம்ம மசாலாவை அரைச்சிக்கலாம். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த செட்டிநாடு சிக்கன் மசாலா, இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பொடியாக அரைச்சிக்கணும். கொரகொரப்பாக அரைச்சிடக்கூடாது, நல்ல மையாக பொடியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் உங்களுக்கு அரைச்சி எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்ல சாஃப்டாக பொடியாக இருக்குது. இப்போ இந்த மசாலாவை நம்ம சிக்கனில் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சுருந்த சிக்கன் இப்போ எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் சிக்கன்லேருந்து எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு சொல்லிட்டு இந்த தண்ணியிலே இந்த சிக்கனை நல்லா வேக வைக்கணும். இப்போது திறந்து வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இவ்வளோ தண்ணி நம்மளுக்கு தேவையில்லை, இந்த தண்ணி எல்லாம் நல்லா வத்திக்கிட்டு வரணும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துலேயே பாருங்கள் தண்ணி எல்லாம் நல்லா சூப்பராக வத்திருச்சு, சிக்கனும் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு, பார்க்கும்போதே தெரியுது. இப்போ இந்த சமயத்தில் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க செட்டிநாடு சிக்கன் மசாலாவை சேர்த்துடலாம். இந்த சிக்கன் மசாலாவை சேர்த்துட்டு நல்லா ஆயிலே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணணும், நல்லா வதக்கி வதக்கி விடணும். அந்த மசாலா சிக்கனில் நல்லா படுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதை சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்குங்க, கம கமனு மணக்குது. இப்போ இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிறதுக்கு மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது மசாலா நல்லா வெந்து சிக்கனோட சூப்பராக ஒட்டி வந்திருக்குது. இப்போ சிக்கனும் நல்லா ஜூசி ஜூஸியாக வெந்துருச்சு, மசாலாவுடைய பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போது இந்த சமயத்தில் கடைசியாக கொத்தமல்லி தழைகளை நல்லா நறுக்கிட்டு சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம்.
மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பா மாத்திரலாம். இந்த சிக்கனை எல்லாத்துக்கும் சைட் டிஷா வச்சு சூப்பரா சாப்பிட்டுக்கலாம். இதே மாதிரி உங்க வீட்லயும் செட்டிநாடு சிக்கன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஜனாஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.